வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சொன்ன மாதிரி அக்டோபர் மந்த்து ஃபுல் மந்த்துக்கான 2 டிஜிட் பேர் எழுதியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய பேர் தான் வந்துட்டு இந்த மந்த்துக்கான மெயின் பேரு. இதை நீங்கள் கம்பைன் பண்ணி 3 டிஜிட்டலும் விளாட்லாம், இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கிற 2 டிஜிட்டலும் எடுத்து விளாட்லாம். கண்டிப்பாக வந்துட்டு அடுத்து இருக்கக்கூடிய 25 நாளில் 20 நாள் உங்களுக்கு வந்துட்டு இது சப்போர்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஒரு கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த மந்த்துக்கான டோட்டல் பேர் வந்துட்டு நான் இதில் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்துட்டு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடில் எடுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டே வந்துட்டு ஃபுல் வின்னிங்கும். நேற்றுக்கு ஆல் போர்டில் 2 நம்பரும் கொடுத்துருந்தேன். அதுக்கு முத நாள் ஆல் போர்டில் 1 நம்பரும் கொடுத்துருந்தேன். ஏபிபிசிஏசி சாலிடாக அதில் வந்துட்டு உங்களுக்கு பாஸ் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே. 73 28 வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்கு சொல்லிடுறேன், அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு கெஸ்ஸிங்கே தெரியாதவங்க கூட 10 நாள் சாலிடாக வின்னிங் எடுக்க முடியும். இதை வச்சுட்டு இந்த நம்பரில் வரலாம் இது வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கும் ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே கெஸ்ஸிங் எடுக்கக்கூடிய கெஸ்ஸர்ஸ் இருக்கீங்க. அவங்க வந்துட்டு இதை கரெக்டாக யூஸ் பண்ணால் ஃபுல் வின்னிங். ரெகுலராக வந்துட்டு ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு ஃபுல் வின்னிங்கே எடுக்க முடியும். அந்த ஒரு இதுக்கு தான் சொல்கிறேன் நான். ஸோ குட் கெஸர்ஸ், இதில் எடுக்கக்கூடிய பேரை வச்சு உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே நீங்கள் கமெண்டில் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 பேர் டோட்டலாக இதில் இருக்கக்கூடிய பேர் வந்துட்டு 19 பேர். ஸோ இந்த பேர் வந்துட்டு இப்படியே எடுத்து விளையாட வேண்டியதில்லை. இது வந்துட்டு நம்மளுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 7 7 2 வரலாம், 2 3 3 2. ஸோ இது பெஸ்ட்டு பேர், இந்த மந்த்துக்கான பெஸ்ட்டு பேர் இது வந்துட்டு. அக்டோபர் மந்த் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய பேரு. இதில் என்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேட்க சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஆல் போர்டில் 1 நம்பர் ஆர் 2 நம்பர்ஸ் நல்ல கெஸ்ஸர்ஸ் வந்துட்டு கணிக்கிறீங்க இல்லையா. அப்படி கணிக்கும்போது சப்போஸ் இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 0 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதோட காம்பினேஷன் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இதில் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ 0110 0990 0440 0660 இந்த காம்பினேஷனில் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ இன்றைக்கி எடுக்கிறீங்க இன்றைக்கி ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னதுமே இதை விட்டுறாதீங்க. ஏற்கனக்கு அது தான் சொல்கிறேன் நான். அடுத்த 25 நாளில் சாலிடாக ஒரு 5 6 நாள் ஃபெயிலியர் ஆகும், ஆனால் மீதம் இருக்க நாட்கள் ஃபுல்லாகவே இதில் வின்னிங் கொடுக்கும். ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணி விடுற விஷயங்கள் எல்லாமே ஃபெயிலியர் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஒரு விஷயத்தை ஃபெயிலியர் பண்ணாமல் நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த பேரை வந்துட்டு எடுத்து பயன்படுத்தலாம். 100% வந்துட்டு இதில் நான் ஷியூராகவே சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்துட்டு கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும் அப்படிங்கிற என்னோடய கால்குலேஷன் கண்டிப்பாக மிஸ் ஆகாது. ஸோ இதில் 3 டிஜிட்டல் எப்படி கோர்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். 04 09 01 06. ஸோ நீங்கள் 0 ஸ்ட்ராங் பண்ணி எடுக்கும்போது என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா 06 இருக்கா 09 இருக்கா, அப்போ 069ங்கிறது ஒரு பேர், 061 064 இப்படி நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் 2 நம்பராக கணிக்க முடியும் அப்படின்னா கூட அந்த 2 நம்பரை மட்டும் எடுத்தாவது நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் 3 டிஜிட்டலுக்கு போகாதவங்க. இதுதான் இந்த மந்த்தோட பெஸ்ட்டு வின்னிங் பேராக இருக்கும். இந்த பேரில் 100% 1 or 2 times ஆர் 3 times வந்துட்டு 4 டிஜிட்டலும் வரும். 4 டிஜிட்டல் ட்ரை பண்ணுறவங்க இந்த பேரில் வரும்போது இதோட டச் இருக்கிற நம்பர்ஸை வந்துட்டு டி போர்டுக்கு வச்சும் ப்ளே பண்ணலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி கம்மியான நம்பர்ஸில் கொடுத்துருக்கு. நான் அதுக்காக சொல்கிறேன் நான், இதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்துட்டு நீங்கள் தனியாக எப்படி பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு 0
ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஜீரோவோட இருக்க பேரை ஃபுல்லாக தனியாக பிரிச்சுருங்க. ஜீரோ சிக்ஸ், ஜீரோ ஒன், ஜீரோ நைன், ஜீரோ ஃபோர். அப்போ ஒன்னோட இருக்க பேரை ஃபுல்லாக பிரிச்சுக்கோங்க. ஜீரோ ஒன், ஒன் நைன், ஃபைவ் ஒன், ஒன் ஃபோர். டூவோட பேரை ஃபுல்லாக பிரிச்சுக்கோங்க. செவன் டூ, டூ த்ரீ, டபுள் டூ, டூ எயிட். மூணோட பேரு டூ த்ரீ, அப்புறம் வந்துட்டு செவன் த்ரீ, த்ரீ எயிட், டபுள் த்ரீ. இப்படி தான் பிரிஞ்சுருக்கோம். பேரை ஃபுல்லாக நீங்கள் இப்படி தனித்தனியாக ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வரிசைப்படுத்தி பிரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஃபுல் டிஜிட்டுக்குமே பிரிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒன்றுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒன்றுக்கு இன்றைக்கி என்ன ஸ்ட்ராங்காக இருக்கானா இந்த நம்பர்ஸை வச்சு ப்ளே பண்ணிடலாம். மிஸ் ஆகிறத பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். கண்டிப்பாக அடுத்த ஸ்ட்ராங் நம்பர் வரும்போது இந்த பேரில் எடுத்துருவான். ஸோ இதை நீங்கள் ஒன் மந்த் இந்த மந்த் வாட்ச் பண்ணுங்கள். இதை வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக வின்னிங் எடுத்தவங்க அனௌன்ஸ் பண்ணுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்க. ஒவ்வொரு மந்த்தும் இனி இந்த மாதிரி மெத்தடை உங்களுக்கு வந்துட்டு நாலாந்தேதி அஞ்சாந்தேதி அந்த டைமில் ஒன் வீக் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு டூ த்ரீ டேஸ் விட்டுட்டு உங்களுக்கு அந்த மந்த்துக்கான ஃபுல் பேரையும் எடுத்துக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கலாம் நண்பர்களே. எக்காரம் கொண்டு மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் போட்டிருக்கேன் நான். எப்பவும் போல் நம்மளோட கெஸ்ஸிங் வீடியோலையும் நான் உங்களுக்கு இதை மேட்ச் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எடுக்க முடியுமோ அந்த ஸ்ட்ராங் நம்பர் ஒரு நம்பர் ஒரு நம்பர் எப்பவுமே கொடுத்துருவேன். அந்த நம்பரோடு சேர்த்து இந்த காம்பினேஷனில் எந்த பேர் வருதுங்கிறதையும் நான் ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது ரொம்ப கம்மியாக ப்ளே பண்ணலாம், வின்னிங் வந்து ஈஸியாக எடுக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன் நான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதிகமாக வந்துட்டு ப்ளே பண்ணி கம்மியான வின்னிங் எடுக்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் கம்மியான இதை விளையாண்டு அதிகமாக வின் பண்ணால் மட்டும்தான் உங்களோட லாசஸில் ரெக்கவர் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் போட்டிருக்கிறது. எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. த்ரீ டிஜிட்டல் நான் சொன்ன மாதிரி த்ரீ டிஜிட்டுக்கு இதோட காம்பினேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டென்னாவது இந்த மந்தில் ஒரு டென் டேஸாவது உங்களுக்கு வின்னிங் இதில் காம்பினேஷன் இருக்கும். அப்படி இல்லாட்டியும் டூ டிஜிட்டலில் 100% வந்துட்டு 15 to 20 days சாலிடாக வந்துக்கிட்டே இருப்பான். இதை நீங்கள் இந்த மந்த்து ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து இந்த மாதிரி பேர் வந்து கண்டிப்பாக போடுங்கன்னு சொல்லுவீங்க. நல்ல கெஸ்டர்ஸ் வந்து இதை மேட்ச் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம முறையில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் போடுற கமெண்ட் பாக்ஸை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க. அது மூலமாக நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நல்ல கெஸ்டர்ஸ் வந்துட்டு இதில் எடுத்து எடுத்து வின்னிங் எடுக்கும்போது நாலு பேருக்கு தெரிஞ்சு இன்னும் நாலு பேரும் அதை பயன்படுத்திக்கோங்கங்கிறதுக்காக தான் போட சொல்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயன்படுத்தி இன்னொருத்தர் யூஸ் பண்ணிக்கட்டும். நம்ம சேனலை வந்துட்டு டெய்லி வாட்ச் பண்ணுங்க. அந்த வாட்ச் பண்ணுற டைத்தில் வந்துட்டு ஒரு லைக் ஒன்று போடுங்க அந்த வீடியோவுக்கு. ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அடுத்து விஷயங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்துட்டு நீங்கள் கேட்குறேன், சொல்லியதை கேட்குறேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு. நேற்று அந்த வீடியோவில் சொன்னதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய நண்பர்கள் லைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற லைக்ஸு கமெண்ட்ஸு அடுத்த ஸ்டெப்புக்கு எங்களை கண்டிப்பாக கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு டிசைன் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணும். அதனால தான் சொல்கிற நண்பர்களே, கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஃபோர் டிஜிட்டலுக்கு ரொம்ப சிரமப்பட்டு விஷயங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே உபயோகம் இருக்கும் அப்படிங்கிற நல்ல ஃபோர் டிஜிட்டல் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ த்ரீ டிஜிட்டலுக்கு இது நெருங்கி வந்தாச்சு. இது எந்த மாற்றமும் இல்லாமல் நல்லபடியாக ஒரு விஷயம் எடுக்க முடியும். ஸோ நண்பர்களே எந்த ஒரு காரணத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் நான் வந்துட்டு நேற்று இன்ஃபார்மும் பண்ணிடுறேன், இந்த மாதிரி போடுறேன் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வின்னிங் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருமே இதை தனியாக பேர் எடுத்து வச்சுட்டாலும் சரி, ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுட்டாலும் சரி, அப்படின்னு பார்த்துக்கிற காரணம் இதை இப்படியே இந்த டைமில் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துட்டு இது உபயோகமாக இருக்கும். எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறவங்க இன்றைக்கி இதனால் வின்னிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அடுத்த டைம் அந்த வீடியோ நான் எடுக்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இது இத்தனை பேருக்கு பயன்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக இருக்க வீடியோ பார்த்துட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி பண்ண சொல்லலை. எப்படி வின்னிங் கொடுத்துருக்கோம், என்ன மாதிரி கெஸ்டிங் கொடுத்துரும் அப்படிங்கிறத பார்த்துட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வெற்றி பெறணும் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கோட கெஸ்டிங் வந்துட்டு எப்பவும் போல் அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணி விட்டுறேன்.
அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றிகள்.